மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ட்ரைலர் பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு வில்லனை சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்களே, ரைட்டா? ஐயோ ஐயோ, நீங்கள் எல்லாம் பாவங்க, எதிர்பார்க்குறீங்க. வெல்கம் பேக் டு ராகசனஸ், ஐம் ஜினி. இன்னைக்கு உங்கள் மண்டையில் இருக்கிற கொண்டையை கட் பண்ணுறது தான் வேலையே. ஆரம்பிப்போமா? ஸ்பைடர்மேன் நோவே ஹோமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய ஃபேன்ஸுங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளோ பெரிய கதைக்காரங்க அப்படின்றது. கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணாத குறையா? இதுக்கு வாய்ப்பே இல்லை சாமி, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு வந்து கடைசியில் என்ன பண்ணாங்க? எதிர்பார்க்காத எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து நம்மளை வானத்துக்கும் பூமிக்கும் தையா தக்கான்னு குதிக்க வச்சு செம்மையாக ஷாக் கொடுத்தாங்க. அப்போது இவங்களை இதில் மட்டும் உண்மையை சொல்லுவாங்கன்னு எப்படி நம்புறீங்க? அதுக்கு வாய்ப்பு நிறையா வாய்ப்பே இல்லை. இதில் ஏகப்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றா எடுத்து விட்றேன், அப்படியே கேட்ச் பிடிச்சி மைண்டில் வச்சுக்கோங்க படம் வர்ற வரைக்கும். ஏன்னா படத்தில் இதை விட பெரிய லெவலில் ஏதாவது வச்சுருப்பாங்க. வந்திருக்கிற டீசரை வச்சு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ட்ரைலர் படி ஃபஸ்ட்டு வரக்கூடிய வில்லன் டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச். இவரை அந்தளவுக்கு தெளிவாக டீசரில் காமிக்கலை. டீசர் படி ரெண்டாவதாக வரக்கூடிய வில்லன் சுப்ரீம் ஸ்ட்ரேஞ்ச், அதாவது ஈவில் ஸ்ட்ரேஞ்ச். இவரை வந்து வாட் இஃப் சீரீஸ்லேயே தெளிவாக காமிச்சிருப்பாங்க இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது. மூணாவதாக வில்லனாக வரக்கூடியவங்க வாண்டா மேக்சிமாஃப் ஸ்கார்லட் விச். இவங்கள பற்றி நான் நிறைய சொல்ல தேவையில்லை, இவங்களை பற்றி ஃபேன்ஸுங்களுக்கே நிறைய தெரியும். நாலாவதாக வரக்கூடிய வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடோ, பேரன் மோடோ. அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்ட்ரேஞ்சுக்கு அந்த சண்டை கற்றுக் கொடுப்பாரு அவர். அவருக்கும் இந்த சான்ஸ் இருக்குது. அஞ்சாவது வில்லன் வந்து நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆவீங்க, அதனால் நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. ஆனால் மார்வல் நம்பரை மிஸ்லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருமே வில்லனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு வேணால் சான்ஸ் இருக்குது. அமெரிக்கா சாவிஸை காப்பாற்றுறது தான் இந்த கதையாக இருந்தால் அப்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து அமெரிக்கா சாவிஸை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மல்டிவர்ஸ்ன்றதுனால நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அஞ்சாவது ஒருத்தர் வர்றான்னு சொன்னால அவர் ப்ரொஃபஸர் எக்ஸ் ஜேவியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரொஃபஸர் எக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. ப்ரொஃபஸர் எக்ஸு இலுமினாட்டி அப்படின்ற ஒரு குரூப்பை சேர்த்துட்டு அவெஞ்சர்ஸையே காலி பண்ணி இந்த உலகத்தையும் யூனிவர்ஸையும் காப்பாற்ற நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்காரு, ரெண்டு தடவை ஜெயிச்சும் இருக்கார். அதனால்தான் சொன்னேன். எதுவுமே படம் வந்தால் தான் தெரியும், இப்போதைக்கு ரகசியமாகவே வச்சுருக்காங்க. சரி, படம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அடுத்த ட்ரெய்லர் வர வரைக்குமாவது வெயிட் பண்ணுவோம். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு டேக் ஆஃப். See you next time.